ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாம். இந்த கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இல்லைன்னா நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். அது வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை. லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துக்கலாம். அரைக்காமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அரைச்சா கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக அரைச்சி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து குழம்புக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் ஆர் மட்டன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கொண்டக்கடலை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கொண்டக்கடலை வந்து அரைச்சி சேர்க்கறதுனால கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.